அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இஃப்தார் ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிறது ஆப்கானி புலாவ். இந்த ஆப்கானி புலாவ் எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கரை வந்து சூடு பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனிஸ், 3-4 கிராம்பு, ஒரு பிரியாணி சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நீங்கள் சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குற நேரத்தில் ஒரு 6 பீஸ் ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டிக்கிறேன். இதோட விதை மட்டும் இருந்தால் போதும், நம்மளுக்கு தோல் தேவையில்லை. ஸோ நல்லா தட்டி அந்த சீட் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு நான் மட்டன் பீசஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வித் போன் தான் எடுத்துருக்கிறேன். வித் போனோட போட்டால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் அந்த வெங்காயமும் அந்த கறியும் வந்து நல்லா வதங்கணும். ஏற்கனவே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ அது கூட சேர்த்து அந்த மட்டன் பீசஸையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இது புலாவுனால நம்ம நிறைய ஹெவி மசாலாலாம் சேர்க்கக்கூடாது. பிரியாணி மாதிரி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நம்ம இடித்து வச்சிங்கன்னா ஏலக்காய் அந்த சீட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறோம். இது வந்து இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் அந்த பெப்பரோட காரம் தான். உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கணும். அந்த லைட்டாக அதோடைய மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். முதல்ல சேர்த்துருந்தோம்னா உங்களுக்கு கடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து கடைசியாக சேர்க்குறேன். ஒரு 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பிரியாணினா நம்ம நிறைய தக்காளி மசாலாலாம் போடுவோம். ஸோ அதுக்காக நிறைய இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். இது புலாவுனால லைட்டாக தான் போடணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கறி வந்து வேகிற அளவுக்கு, அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து உப்பு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா அது மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். நல்லா வந்து இது கறி வந்து நல்லா வந்து பஞ்சு மாதிரி வேணும்னு சொல்லலையே, அந்த மாதிரி நல்லா வெந்துடணும். அப்போ தான் வந்து இந்த புலாவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு பக்கம் கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா 2 பீஸ் கேரட்டை வந்து இந்த மாதிரி நீல மக்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து இந்த லைட்டாக அந்த இனிப்பு சுவை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு 3 கேரட் கூட அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, இப்போ வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த கேரட்டை வந்து எடுத்துடலாம். நமக்கு வந்து இந்த மெயினில் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரட் இந்த ரைசின்ஸ் தான் வந்து மெயினாக இருக்கணும். ஸோ அந்த ரைசின்ஸ் நிறையா வந்து போட்டால் சேர்த்துக்கலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா நமக்கு இன்னும் வந்து கேரட் ஜாஸ்தியாகவும் ரைசின்ஸ் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ ரெண்டையுமே நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அதே பேனில் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த கீ இருக்கும். அந்த கீலே வந்து நம்ம இந்த கறியை மட்டும் போட்டு முதல்ல டோஸ்ட் பண்ணிக்கணும். டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு ஃபைனலாக கூட வந்து இந்த கறி வச்சுக்கலாம். நான் வந்து அதுலேயே வந்து அந்த மட்டன் ஸ்டாக்கை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட சேர்த்து மட்டன் ஸ்டாக்கோடு சேர்த்து நம்ம ரைஸ் குண்டான தனியும் அளந்து தான் சேர்த்து ஊற்றிருக்கிறேன். நான் வந்து ஒரு 600 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி நல்லா குளிச்சு வந்ததுக்கப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துட்டு போட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமாக வந்து கொதிக்கி விடுங்க. 2 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் கிட்டத்தட்ட சரிசமமாக வர அளவுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து மறுபடியும் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தண்ணி வந்து வற்ற ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒரு தம்மாகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். உப்புலாம் சரி பார்த்துருங்க. எனக்கு கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பெப்பர் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டம்மில் போட்டுறேன். 15 மினிட்ஸ் இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா தண்ணியில் வத்திருச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுற வேண்டியதான். கடைசியாக வந்து இந்த மாதிரி அரிசியை வந்து சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் ரைசின்ஸ் எடுத்து மேலே போட்டுற வேணாம். சைடில் இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வைங்க. அதோடய ஃப்ளேவர் மட்டும் இறங்கணும். நம்ம மேலேயே போட்டோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ மறுபடியும் மூடி போட்டு இப்போ தோசைக்கல்லில்
ஒரு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருங்க, ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வந்து லோ ஃப்ளேமில் தம் போட்டோம்னா சூப்பரான ஆப்கானி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க அந்த கேரட்டும் ரைஸஸையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த ரைஸை வந்து லைட்டாக வந்து உடையாமல் வந்து சுற்றி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து ரைஸ் வச்சுட்டு கறியை வச்சுட்டு அது மேலே கார்னிஷிங்க்காக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டையும் ரைஸையும் மேலே வந்து போட்டு கார்னிஷ் பண்ணி விடுறதா. சூப்பரான ஆப்கானி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது இது சாப்பாடு பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக நம்ம பிரியாணி மாதிரி காரசாரமாக அப்படியே உரப்பெல்லாம் இருக்காது. புலாவுனாலே உங்களுக்கு வந்து லைட்டாக தான் இருக்கும், காரமெலாம் இருக்காது. ஸோ அதே மாதிரி இதுவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். நம்ம கேரட் ரைஸஸ் இந்த புலாவில் பார்த்திங்கன்னா தக்காளியோ இல்லை புதினா மல்லியோ சேர்க்கலை, வெறும் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். லைட்டாக வந்து மசாலா சேர்த்துருக்குறோம். கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான புலாவாக அது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபி பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இஃப்தார் ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.